பர்த் பிளேஸ் ஆஃப் 4000 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கோயில் பண்ண தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். சிறப்புக்குரிய இந்த தெய்வ தரிசனம் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்துச் செல்கின்றோம். இந்த புரட்டாசி மாதம் மிக அற்புதமான மாதம். பெருமாளை தரிசனம் செய்வதற்கு உகந்த மாதமாகிய இந்த புரட்டாசி மாதத்தில் அவர் வீற்றிருந்து அருள் புரியக்கூடிய பல திவ்ய தேசங்களிலே இன்று நாம் தரிசனம் செய்யக்கூடியது மிக உயர்ந்த காட்டு மன்னார் கோயில் என்கின்ற அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு என்ன பெருமை? இன்றைக்கு நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம், இது கிடைத்தது இப்பெருமானின் கருணையினால்தான். இந்த அற்புதமான 4000 திவ்ய பிரபந்தத்தை நாதமுனிகள் திரட்டி கொண்டு வர அதை இங்கே அரங்கேற்றம் செய்யலாம் என்று ஸ்ரீரங்கத்தில் நமக்கு பள்ளி கொண்டு சேவை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் காட்டிய இடம். அதனாலே இத்தலத்திற்கு காட்டு மன்னார் கோயில் என்கின்ற நாமம் அமைய பெற்றது. வாருங்கள், அற்புதமான இந்த தலத்தை நாமும் சென்று தரிசனம் செய்வோம். அறுதியில் கொள்ளும் பரந்தாமன் பக்தர்களை காப்பதற்காகவே பூமியில் பல்வேறு ஆலயங்களில் எழுந்தருளியுள்ளார். ஸ்வயம் வியக்த தலங்கள், மங்களாசாசனம் பெற்ற தலங்கள், அபிமான தலங்கள் என்று பல வகையாக கூறப்படும் திருத்தலங்களில் புராண திருத்தலமாக விளங்குவது காட்டு மன்னார்குடி. கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரத்தில் இருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த திருத்தலம். காவிரியின் கிளையான கொள்ளிடத்தின் வடகரையில் அமைந்திருக்கிறது திருக்கோயில். ஐந்து நிலைகளோடு கூடிய ராஜகோபுரம் எம்பெருமானின் 5 விதமான நிலைகளை நினைவூட்டுகின்றன. பரம், விபவம், வியூகம், அந்தர்யாமி, அர்ச்சை என்கின்ற 5 நிலைகளில் பகவான் காட்சியளிக்கிறார். இந்த 5 நிலைகளில் பரம் என்பது பரமபதத்திலே, அதாவது வைகுண்டத்திலே காணக்கூடியது. விபவம் என்பது சங்கர்ஷ்ணன், அனிருத்தன் என்றான நிலைகள். வியூகம் என்பது பகவானின் அவதார திருக்கோலங்கள்.
அந்தர்யாமி என்பது நமக்குள்ளேயே அங்குஷ்ட மாத்திர புருஷ என்று மந்திரங்கள் சொல்வது போல திகழ்வது. இந்த நான்கு நிலைகளிலும் எளியவர்களான நம்மால் பகவானை தரிசிக்க முடியவில்லை. அதனாலேயே அர்ச்சாரூபமாக சிலை வடிவம் கொண்டு நம்முன் எழுந்தருளியுள்ளான் பகவான். அவனை கண்குளிர காணுங்கள், மனம் குளிர பாருங்கள், வாழ்வின் பொருள் அதுதான் என்று பல்வேறு ஆச்சாரியர்கள் படித்து படித்து உரைத்துள்ளார்கள். பகவான் நீர்நிலை என்றால் அவனை அடையும் படிக்கட்டுகளாக இருப்பவர்கள், படித்துறையாக விளங்குபவர்கள் ஆச்சாரிய மகா புருஷர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களில் ஒருவர் ஸ்ரீமன் நாத முனிகள். தமிழ் வேதம் என்று சொல்லப்படுகின்ற 4000 திவ்ய பிரபந்தம் மீண்டும் நமக்கு கிடைக்க காரணமானவர் ஸ்ரீமன் நாத முனிகள்தான். அதற்கு பண்ணமைத்து திசையெங்கும் பரவச் செய்தவரும் அவர்தான். ஸ்ரீ நாத முனிகளும் இவருடைய பேரனும் யாமுன முனிகள், யமுனை துறைவர் ஸ்ரீ ஆளவந்தாரும் அவதரித்த தலம் இந்த காட்டு மன்னார் குடிதான். ஆளவந்தாரின் திருவுளம் பற்றியே பின்னாளில் பகவத் ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்தியத்தை பிரகாசிக்க செய்தார் என்பதும் வைணவ குரு பரம்பரை கூறும் வரலாறு. தெய்வ தரிசனம், இது திவ்ய தரிசனம். ஸ்ரீ நாத முனிகளும் இவருடைய பேரனும் யாமுன முனிகள், யமுனை துறைவர் ஸ்ரீ ஆளவந்தாரும் அவதரித்த தலம் இந்த காட்டு மன்னார் குடிதான். ஆளவந்தாரின் திருவுளம் பற்றியே பின்னாளில் பகவத் ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்தியத்தை பிரகாசிக்க செய்தார் என்பதும் வைணவ குரு பரம்பரை கூறும் வரலாறு. இப்படி ஆச்சாரியர்களால் ஆராதிக்கப்பட்ட பெருமான் வீர நாராயணன் என்கின்ற திருநாமத்தோடு இங்கே எழுந்தருளியுள்ளார். மதங்க முனிவரின் தவத்தை ஏற்று அருள வந்த பகவான் முனிவர் விரும்பிய வண்ணமே இங்கே எழுந்தருளினான். கவசம் போர்த்தப்பட்ட கொடிமரம், பலிபீடம் ஆகிய அமைப்புகளுடன் அழகுற விளங்குகிறது திருக்கோயில். கொடிமரத்தின் அருகே பெரிய திருவடியான கருடாழ்வாரை தரிசிக்கிறோம். வேதஸ்வரூபி என்று சொல்லப்படும் வினதையின் குமாரரை வணங்கி உள்ளே செல்வோம். நாமெல்லாம் பகவானை தரிசிக்க காரணமான மதங்க முனிவரும் இங்கே தனி சந்நிதி கொண்டுள்ளார். அவர் அருகே எம்பெருமானின் திருவடிகள் பதிந்துள்ளன. இவரை தவிர நாம் வழிபட வேண்டிய பலரும் இங்கே அருள் பாலிக்கின்றனர். திருக்குருகூரில் அவதரித்து புளிய மரத்தின் கீழேயே யோகத்தில் ஆழ்ந்தவரும், மதுரகவி ஆழ்வாரை ஆட்கொண்டவரும், வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று போற்றி வணங்கப்படுபவருமான நம்மாழ்வாரை தரிசிக்கிறோம். அவர் அருகே கைகூப்பி நிற்கும் மதுரகவிராயரையும் தரிசிக்கிறோம். அடுத்து ஸ்ரீமன் நாத முனிகள் சந்நிதி. ராட்சசனை வீழ்த்தி பூமியை மீட்டருளிய வராகமூர்த்தியும் ஸ்ரீ யோக நரசிம்மரும் தனிச்சந்நிதியில் தரிசனம் அருள்கின்றனர். சீதை, லக்ஷ்மணன் மற்றும் ஹனுமன் சகிதனாக சக்கரவர்த்தி திருமகனான ராமன் தனிச்சந்நிதி கொண்டுள்ளார். தவிர விஷ்ணு சித்தர் என்று பெரியாழ்வாரின் திருமகளாக அவதரித்து
அரங்கனால் ஆட்கொள்ளப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் புத்தி கூர்மை, வலிமை, துணிவு, பயமின்மை, சொல்வன்மை, சாதுரியம், பணிவு இவற்றின் வடிவமான ஆஞ்சநேயர், ஆயுதங்கள் அனைத்துக்கும் அரசனான சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ மணவாள மாமுனிகள், உடையவர், எம்பெருமானார் என்றெல்லாம் துதிக்கப்படும் ஸ்ரீமத் ராமானுஜர், இப்படி பலரையும் தரிசிக்கிறோம். அதாவது இறையருளோடு குருவருளும் நல்குகின்ற தலமாக விளங்குகிறது இந்த காட்டு மன்னார்குடி. பல்வேறு சந்நிதிகளை கொண்டு விளங்கும் இந்த திருக்கோயிலின் தல விருட்சமாக விளங்குவது அடுக்கு நந்தியாவட்டை. புனித தீர்த்தமாக விளங்குவது தேவ புஷ்கரிணி. இந்த தேவ புஷ்கரிணியில் தாமரை மலரில் குழந்தையாய் தோன்றினாள் ஸ்ரீ மகாலட்சுமி அன்னை. மரகதவல்லி தாயார் சந்நிதியில் நெய்யால் மெழுகி சர்க்கரையால் கோலமிடுகிறார்கள். அதன் பலனாக குழந்தை பேறு பெறுவதும் குழந்தையுடன் தாயார் சந்நிதிக்கு வந்து வழிபட்டு தொட்டில் கட்டி பிரார்த்தனையை நிறைவேற்றுவதும் பக்தர்களின் வழக்கமாக இருக்கிறது. உலகனைத்துக்கும் செல்வத்தை அருளும் பிராட்டியை மரகதவல்லி என்று பெயரிட்டு வளர்த்தார் ஒரு முனிவர். பெண்ணுக்கு ஏற்ற மணாளனை அறிய உரிய காலத்தில் சுயம்பரம் நடந்தது. அந்த சுயம்பரத்தில் மன்னனாக வந்தார் மகாவிஷ்ணு. மரகதவல்லியை கைத்தலம் பற்றினார். மன்னனாக வந்த காரணத்தால் மன்னனார் என்பது பெருமாளின் திருநாமம். மறைந்த பிரபந்தங்களை ஸ்ரீ நாதமுனிகள் மூலம் காண செய்ததால் காட்டு மன்னனார் என்றும் பெயர் கொண்டார். அதனாலேயே காட்டும் மன்னனார் கோவில் என்று தலத்துக்கு பெயர் வந்தது. அதுவே மருவி காட்டு மன்னார் கோவில், காட்டு மன்னார் குடி என்று வழங்கி வருகிறது. இப்படியெல்லாம் பெயர் வர காரணமான பகவான் மூலஸ்தானத்தில் நின்ற திருக்கோலத்தில் தரிசனம் அருள்கிறார். மூலவர் வீர நாராயணர். இருபுறம் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களுடன் காட்சியளிக்கிறார். மதங்க மகரிஷிக்கு காட்சி அளித்தவர் இவர்தான். மேலிரு கரங்களில் சங்கும் சக்கரமும் துலங்குகின்றன. வலது கீழ்கரத்தில் மாம் ஏகம் சரணம் வராக என்கின்ற கீதா வாக்கியம். இது பகவத்கீதையில் பார்த்தனுக்கு பரந்தாமன் சொன்ன வாக்கியம். என் ஒருவனையே சரணடைவாயாக. ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு அலையாதே என்று வழக்கு மொழியில் சொல்வார்கள். கிடைப்பதற்கு அரிய பொருள் எந்த சிரமமும் இன்றி கையருகே கிடைக்கும், கண் எதிரே இருக்கும். அப்படி சுலபமாய் இருப்பதனாலேயே மனித மனத்துக்கு அதன் சிறப்பு தெரியாது. இல்லாத வேறொன்றை எண்ணி மருகும், தேடி அலையும். அப்படி ஊசலாடும் மனோபாவம் தன்னையும் காத்துக்கொள்ளாது, கைப்பொருளையும் இழந்துவிடச் செய்யும். அப்படிப்பட்ட கைப்பொருளாக கையில் கிட்டிய முதலாக இருக்கும் முதற்பொருளை அறிந்து கொள், அதனையே அடைக்கலமாக கொள் என்று தத்துவார்த்தம். வீரநாராயண பெருமாளுக்கு முன்னால் ருக்மணி சத்தியபாமா சமேதராக அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ ராஜகோபாலன். திருமணம் கைகூடாமல் தடைபடுபவர்கள் இங்கே மூலவராக விளங்கும் வீரநாராயண மூர்த்தியை வழிபட்டு பலனடைகிறார்கள். திருமணம் கைகூடிய பின்பு கணவன் மனைவியாக வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வித்து மாலை சாத்தி அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நிவேதித்து பிரார்த்தனையை நிறைவு செய்கிறார்கள். தெய்வ தரிசனம், இரு திவ்ய தரிசனம். தெய்வ தரிசனம், இரு திவ்ய
தரிசனம். திருமணம் கைகூடாமல் தடைபடுபவர்கள் இங்கே மூலவராக விளங்கும் வீரநாராயண மூர்த்தியை வழிபட்டு பலனடைகிறார்கள். திருமணம் கைகூடிய பின்பு கணவன் மனைவியாக வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வித்து மாலை சாத்தி அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நிவேதித்து பிரார்த்தனையை நிறைவு செய்கிறார்கள். மணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பேறு அமையப் பெறாதவர்கள் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை ஆராதிக்கிறார்கள். மாதந்தோறும் வரும் ரோகிணி நட்சத்திர நாளில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். வெண்ணெயையும் கல்கண்டையும் நிவேதிக்கிறார்கள். இதே மூலஸ்தானத்தில் அடுத்து நாம் காண்பது காட்டு மன்னனார், அழகிய மன்னனார் என்று கூறப்படுகின்ற சுந்தர கோபாலன். இருபுறமும் தேவியரோடு காட்சியளிக்கும் இந்த மூர்த்திதான் நித்யோத்சவர். இன்னொருவர் ஸ்ரீ செண்பக மன்னனார். பிரார்த்தனையாக செய்யப்படும் அபிஷேகங்கள், கருட சேவை ஆகியவற்றில் இடம் கொள்பவர் இந்த மூர்த்திதான். மரகதவல்லியாக தாயாரும் வீர நாராயணனாக பெருமாளும் தரிசனம் அருளும் இந்த தலம் அற்புதமான பிரார்த்தனை திருத்தலமாகவும் விளங்குகிறது. தங்கள் தொழிலில் ஏற்படுகின்ற தடைகள், எதிர்ப்புகள் இவைகளை போக்க இங்குள்ள ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுகிறார்கள் பக்தர்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயர் சந்நிதியில் தீபம் ஏற்றி சனிக்கிழமை தோறும் 48 முறை வலம் வருகிறார்கள். இப்படி ஒரு மண்டலம் செய்வதற்குள்ளாகவே அவர்களின் பிரார்த்தனைகள் கைகூடுகின்றன என்பது பக்தர்களின் அனுபவம். பகவானுடைய தன்மை என்பதே அனுக்ரகம்தான். கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கொடுப்பது அவன் சுபாவம். குசேலன் எதையுமே கேட்கவில்லை, ஆனாலும் குபேர சம்பத்தை வழங்கினான். யானையான கஜேந்திரனும் கேட்கவில்லை, ஆனாலும் மோட்சத்தை அருளினான். அதனால்தான் பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்று பாடுகிறார் ஆழ்வார். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அடைய நின்றனரே என்று சொல்வது போன்றே நாம் பூமிக்கு வந்திருக்கிறோம், வாழ்கிறோம். நாம் அடைய வேண்டியது எது? அதற்குரிய வழி எது? அடையப்பட வேண்டியது பகவானின் திருவடி. அதற்கான வழி சரணாகதி. அப்படி சரணாகதி செய்த பக்தனின் விழி பத்திரமாயிருக்கும், பாதுகாப்பாயிருக்கும். காரணம், பகவானின் பார்வை அவன் மீதே இருக்கும், பயணமும் அவனை நோக்கியே இருக்கும். அப்படித்தான் நடக்கிறது இந்த திருவுலா. ஸ்ரீமன் நாத முனிகள் பகவானை தரிசித்தபடியே பின்னோக்கி செல்ல செல்ல பகவான் அவரை நோக்கி செல்கிறார். இப்படிப்பட்ட பவித்திரமான பக்தியுடன் வீரநாராயண பெருமாளை வழிபடுவோம். நம்மை நோக்கியும் அவர் வருவார், நம்மை ஆட்கொண்டு அருள்வார். ஓம் நமோ நாராயணாய. அழகும் இயற்கை எழிலும் நிறைந்த அற்புதமான இந்த காட்டு மன்னார் கோவில் எங்கே அமைய பெற்றிருக்கிறது? கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு மேலும் பல பல சிறப்புகள் இருக்கின்றன. என்ன சிறப்பு? ஒரு மனிதன் வாழ்க்கையில் திருமணம் ஆகவில்லை என்று வருத்தப்பட்டால் இங்கே இருந்து அருள் புரியக்கூடிய பெருமாளை சென்று சேவித்தாலே போதும், அவருக்கு நல்ல வரன் கைகூடும். பெண்களுக்கும் இது பொருந்துகின்ற விஷயமே. குழந்தை இல்லாதவர்கள் இங்கே இருந்து அருள் புரியக்கூடிய மரகதவல்லி தாயாரை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டால் கண்டிப்பாக குழந்தை பேறு கிடைக்கும். வியாபாரத்தில் தொழிலில் விருத்தி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இத்தலத்திலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமாளை சென்று சேவித்தால் நிச்சயமாக மிக உயர்ந்த நிலையை அப்பெருமாள் நமக்கு தருவர். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான சகல நலன்களையும் தரவல்லவர் இந்த அற்புதமான காட்டு மன்னார் கோவிலில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமாள்.
இவரை சென்று நாம் சேவித்தால் எல்லா விதமான நலன்களும் நம்மை வந்து சேரும். இன்று இருந்த இடத்திலிருந்தே இந்த நலன்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டது மகிழ்ச்சியான விஷயம்தானே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: SLN டெலிவிஸ்டாஸ், 2-669 ரங்காரெட்டி கார்டன், சின்ன நீலாங்கரை, சென்னை 600041. தொலைபேசி எண் 044-4330-2861. இமெயில் தேவதரிசனம் @gmail.com.